Hello, editors. வரலாறு பார்த்தீங்கன்னா அந்த லியோவோட ஃப்ரேமை வந்து உடைக்கிற மாதிரி லியோ படத்தில் ஒரு சீன் இருக்கும். ஸோ அந்த சீனில் வந்து அந்த ஃப்ரேமில் வந்து நம்ம ஃபோட்டோ வச்சு எப்படி எடிட் பண்ணுறது, அதை பற்றி தான் இனிக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பார்த்தீங்கன்னா தட்டி விட்டுருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய பிக்சார்ட் அப்படின்ற அப்ளிகேஷனை வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ஆப் வந்து உங்ககிட்ட இல்லைனா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்கும் நண்பா, அதை வந்து கொடுங்க. அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போது எடிட் எ ஃபோட்டோ அப்படின்ட்டு இருக்கும், ஜஸ்ட்டு அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்காக கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணதும் ஆட் ஃபோட்டோ அப்படின்ற ஒரு டூல் இருக்கும், அதில் போய்ட்டு உங்களோட ஒரு இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி க்ராப் பண்ணி மேலே இருக்க டிக் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறேன். இப்போது என்னோடய இமேஜை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே அட்ஜஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும், ஸ்க்ரால் பண்ணோன்னா அதில் போய்ட்டு டெம்பரேச்சர் அப்படின்ட்டு இருக்கும், ஜஸ்ட் அதில் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி 100 அப்படின்றத கொடுத்துருங்க. ஸோ கொடுத்து மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. டெக்ஸ்ட் அப்படின்றதுக்கு போய்ட்டு ஸோ என்னோடய நேமை வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கிறேன். பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கேன். கலர் அப்படின்றதில் போயிட்டு பிளாக்கை செட் பண்ணி பிளெண்ட் அப்படின்றதில் போயிட்டு ஓவர்லேவை பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறேன். ஸோ பிளெண்டில் போயிட்டு ஓவர்லே. இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னசாக வச்சுட்டு ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் டூப்ளிகேட் பண்ணி மேலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட் பண்ணி ஸோ ஒப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இந்த மாதிரி அப்படின்றத நான் வச்சிடறேன். ஸோ மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்து உங்களோட இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் அடுத்த நல்ல சூப்பரான இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். லவ் யூ கைஸ், டாட்டா, பை பை.